வெல்கம் டு ஷார்ஜஸ் மெனு எல்லாருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு கம்ப்ளீட் வெஜ் மெனு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை வருஷ பருப்புங்கிறதுனால நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே சமைச்சேன் பாருங்க நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கேன் வாங்க இந்த ஐட்டம் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று பார்க்கலாம் நான் முதல்ல சாம்பார் தான் வைக்க போகிறேன் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே பக்கத்தில் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தாளித்து விட்டுக்கிறேன் மேக்ஸிமம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம நார்மலாக எப்பயும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு தேவையான காய்கறி எல்லாத்தையும் இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விசேஷத்துக்கு சாம்பார் வைக்கும் போது காய்கறி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க அப்போ சாம்பார் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா தாளிச்சு விட்டேன் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்றேன் இப்போ சாம்பார் அங்கே காய் வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளேயே பக்கத்தில் மாங்காய் பச்சடிக்கு தாளிச்சு விட்டுறேன் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் மாங்காய் பச்சடிக்கு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போடுங்க அப்போ தான் சாப்பிடும் போது அந்த பச்சை மிளகாவும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் ஓரளவுக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் லைட்டாக கிண்டி விடுங்க இப்போ நம்ம ரொம்பவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க மாங்காய் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோடு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்பவே கம்மியாக ஊற்றுங்க ஏன்னா நான் ரொம்ப பிஞ்சு மாங்காய் தான் போட்டிருக்கேன் இப்போ சாம்பாருக்கு போட்டிருக்க காய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம் நான் புளி தண்ணி கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் மாங்காய் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நான் ஏற்கனவே வேக வச்ச பருப்பு இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வாசனையும் வந்துருச்சு இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த சைடு மாங்காய் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வெள்ளை பாகு ஏற்கனவே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் இப்போ சக்கரை போட்டாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் வெள்ளந்தான் ஆட் பண்ணிப்பேன் இந்த சைடு பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சோண்டு சோம்பும் கடுகும் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக வெங்காயம் கருகப்பில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்லா வதங்கிட்டோடனே ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடலாம் இந்த சைடு பாயசத்துக்கு நான் ஒரு ரெண்டு பேக்கெட் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றியிருக்கேன் நான் அரிசி பாயசம் தான் வைக்க போகிறேன் அடுத்து வடைக்கி நான் ஏற்கனவே ஒரு கப் வடைக்கி ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு ஏற்கனவே நல்லா ஊற வச்சுருக்கேன் இது ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு மசாலாத்தூள் ஒரு சைட் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பரட்டி விட்டுக்கிறேன் அது நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக வந்துடும் ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம மசாலாத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசி ஒரு கப் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் அதை இந்த பாலில் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மீடியமில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறேன் இப்போ காய் பொரியல் பண்ணிடலாம் ஏற்கனவே நான் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டேன் இதில் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருகப்பில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டேன் இப்போ ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த கோஸ் கேரட் பீன்ஸ் மூணுத்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே காய்கறிகளை ரொம்ப புதுசாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் நிறைய தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க மாட்டேன் ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு கால் டம்ளர் தண்ணியை லைட்டாக இதில் ஊற்றிட்டு பாருங்கள் இவ்வளோ தான் ஊற்றுறேன் அந்த ஆவிலேயே இதை நல்லா வேக வச்சுருவேன் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்க பால் பாயசத்துக்கு அரிசி போட்டிருந்தோம்ல அது ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சர்க்கரையை ஏலக்காவையும் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே காய் நல்லாவே வெந்துருச்சு இதில் திருகின தேங்காவை போட்டு நல்லா கெட்டி விட்டுட்டா காய் பொரியல் ரெடி ஆகிடும் காய்கறிகளை ரொம்ப புதுசாக கட் பண்ணோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வேலையும் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும்
நல்லா பார்த்தா நான் 2 நிமிஷம் தான் அடுப்புல வச்சேன் டக்குனு வெந்துருச்சு இங்க பாயசத்துக்கு ஏற்கனவே நான் ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கேன் இப்ப பொடிச்சா கட் பண்ண பாதாமையும் பிஸ்தாவையும் ஆட் பண்ணிருக்கேன் இந்த பாயசத்துக்கு நம்ம நெய்யெல்லாம் ஊத்த தேவையில்லை இதுவே சூப்பரா இருக்கும் ஃபைனலா தான் நான் சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டிரலாம் பாருங்க பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப வெண்டைக்காய் புளி கூட்டுக்கு நான் ஏற்கனவே வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெண்டைக்காய் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிருக்கேன் இப்ப இந்த சைடு பைனாப்பிள் ரசம் வைக்கிறேன் சாம்பார் ஊற்றிட்டு சாம்பாருக்கு ஊற்றிட்டு மிச்சம் இருந்த புளி தண்ணி இருந்துச்சுல அதில் வேக வச்ச பருப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் கொஞ்சம் பைனாப்பிளையும் ஒரு தக்காளியும் போட்டு அடித்து வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக அதை அரைச்சது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நான் எடுக்க முடியல இப்போ கொஞ்சம் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருகப்பில்லை இது மூடித்து மிக்சியில் அரைச்சி காரத்துக்கு வேணும்ல அதுக்காக நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் உப்பு அடுத்து ஒரு ஸ்பூன் ரசப்பொடி இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம் கொஞ்சம் வெந்தயம் சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதோட கொஞ்சமாக புடிசாக நறுக்கி வச்சு இந்த பைனாப்பிளையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு புளி தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பைனாப்பிள் ஏற்கனவே புளிப்பாக தான் இருக்கும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெண்டைக்காய் புளி கூட்டுக்கு ஏற்கனவே நான் வெண்டைக்காயை தாளித்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அதோட பிசுபிசு தன்மை நல்லாவே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெண்டைக்காய் கொல கொலன்னு இருக்கும் அதனால் அது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்குனதுக்கப்புறம் தான் அந்த காய் தக்காளி ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காய் வேகிற அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரசம் நல்லா பொங்கி வருது இது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நொறுக்கட்டி வரும்போது லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ வெண்டைக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு அந்த புளிக்கூட்டு வாசனை நல்லாவே சூப்பராக வருது இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை மட்டும் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் இங்கே வடைக்கு மாவு போட்டு ஆட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் ரொம்பவே குட்டியாக வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் அதோட கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு பரட்டி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் வடையை போட்டு எடுத்துடலாம் ஒரு ஒரு வடையாக போட்டு எடுத்துடலாம் பாருங்க நான் இந்த மாதிரி கையிலே தான் தட்டி போட்டுக்கிறேன் நம்ம வடை போடுறோம்ல அது நல்லா புஸ்ஸுன்னு பொங்கி வந்துச்சுனாலே மாவு நல்லா இருக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும்னு அர்த்தம் நம்ம போட்ட சைஸை விட நல்லா எலும்பி மேலே வரும் பாருங்க வடை நல்லா வெந்துருச்சு முறு முறுன்னு ஆயிடுச்சு நான் எப்பயுமே வடைக்கு ஊற போடும்போது எவ்வளோ உளுந்து போடுறனோ அதில் ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி போடுவேன் அப்போ வடை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி நான் கம்பி தான் யூஸ் பண்ணுவேன் கரண்டி போட்டோம்னா எண்ணெய் தெரிக்கும் அதனால் கம்பியில் குத்தி தான் எடுத்துருவேன் அடுத்து அப்பளத்தை வறுத்து எடுத்துக்கலாம் எப்பயுமே வடையை போட்டவுடனே அந்த எண்ணெயிலே அப்பளத்தை போட்டு எடுத்துக்கோங்க அது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் என்னென்ன ஐட்டம்னு பார்த்துடலாம் நம்ம சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியான வடை உருளைக்கிழங்கு ஃப்ரை பைனாப்பிள் ரசம் காய் பொரியல் சாம்பார் சாதம் பாயசம் அரிசி பாயசம் வெண்டைக்காய் புளிக்கூட்டு மாங்காய் பச்சடி அப்பளம் எல்லா ஐட்டமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க